நிறைய கலெக்ஷன் இருக்கு. எங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு எல்லாமே. வேலவன் ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை காணாத்தூர் பகுதியைச் சேர்ந்த 24 வயது பெண் ஒருவர் திருமணத்திற்காக மேட்ரிமோனியல் இணையதளத்தில் பதிவு செய்திருந்தார். மேட்ரிமோனியில் அவரது ப்ரொஃபைலை பார்த்த சூர்யா என்ற இளைஞர் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு வீட்டிற்கு பெண் பார்க்க வருவதாக கூறி பெண்ணின் வீட்டிற்கு தனியாக வந்து அந்த பெண்ணிடம் நன்கு பேசி பழகியுள்ளார். தான் மத்திய மனித உரிமை ஆணையத்தில் விசாரணை அதிகாரியாக பணியாற்றி வருவதாக பெண் வீட்டாரிடம் சூர்யா தெரிவித்துள்ளார். பெண் பார்க்க பெற்றோர்கள் ஏன் வரவில்லை என கேட்டபோது அவர்கள் வெளிநாட்டில் வசித்து வருவதாக கூறியுள்ளார். இதை பெண் வீட்டை சேர்ந்தவர்களும் நம்பியுள்ளனர். இந்த நிலையில் சூர்யா அரசு வேலையில் இருப்பது பெண் வீட்டை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. இதையடுத்து அவ்வப்போது அந்த பெண்ணின் வீட்டிற்கு வந்த சூர்யா குடும்பத்தினருடன் நெருங்கி பழகியுள்ளார். திருமணம் செய்து கொள்ளும் இருவரும் சந்தித்து பேசினால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நல்ல வாய்ப்பு இருக்கும் என கூறி நல்லவரை போல் நடித்து பெண் வீட்டார் மனதில் உன்னத மனிதராக உயர்ந்து சூர்யா. இதன் பிறகுதான் சூர்யாவின் உண்மையான முகமே தெரிய வந்தது. தன்னை தனியாக சந்திக்க வருமாறு சூர்யா சொன்னதை நம்பி அந்த பெண்ணும் தனியே சென்றுள்ளார். அப்போது இருவரும் தனிமையில் இருப்பதை வீடியோவாக எடுத்து அந்த பெண்ணை ஏமாற்றி ரூபாய் 7 லட்சம் பணத்தை பறித்து கொண்டு செல்போனை அணைத்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் காணாத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து தனிப்படை அமைத்து சூர்யாவை தேடி வந்த போலீசார் செல்போன் சிக்னல் மூலம் அவர் கோவையில் தனியார் விடுதியில் இருப்பதை கண்டுபிடித்தனர். வேறு ஒரு பெண்ணுடன் இருந்த சூர்யாவை சென்னை காணாத்தூர் காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அந்த விசாரணையின் போது சூர்யா இதுவரை 50க்கும் மேற்பட்ட இளம் பெண்களை ஏமாற்றியது தெரிய வந்தது. அதிலும் மேட்ரிமோனியில் பதிவு செய்த பெண்களை குறிவைத்து திருமண ஆசை காட்டி அவர்களுடன் நெருங்கி பழகி ஏமாற்றியுள்ளார். அத்துடன் தனியாக விடுதிக்கு வரவழைத்து அவர்களுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு பின்னர் அதை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டது தெரிய வந்தது. சூர்யா சென்னை, திருச்சி, செங்கல்பட்டு, புதுவை உள்ளிட்ட இடங்களில் இவர் கைவரிசை காட்டியுள்ளதும் தெரிய வந்தது. மேலும் வீடியோவை காட்டி மிரட்டி தனது இச்சைக்கு பெண்களை இணங்க வைத்த சூர்யா அவர்களிடமிருந்து 100 பவுனுக்கு மேல் நகைகளை பெற்றதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக சூர்யாவை காணாத்தூர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சூர்யாவின் தந்தை இன்டெலிஜென்ஸ் பியூரோ SP பணிபுரிந்து வருகிறார். இவரிடம் சிக்கிய இளம்பெண் ஒருவர் இரத்தப்போக்கு ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளது குறிப்பிட்ட தக்கது. நாட்டில் உளவு பார்க்கும் உயரிய வேலையை செய்யும் தந்தை தன் மகன் செய்யும் செயல் குறித்து உளவு பார்க்க தவறியதால் மகன் சிறைக்கு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது.